இப்போ நம்ம மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு. இது எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் நெஞ்செலும்பு சூப் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், அரை தக்காளி, தக்காளி நிறைய போடக்கூடாது சூப்புக்கு, அரை தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 கிலோ நெஞ்செலும்பு, மட்டன் நெஞ்செலும்பு. வாங்க இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அரை தக்காளி, அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் வீடியோவில் கவர் பண்ண மறந்துட்டேன், நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வறுத்து அரைச்ச மிளகு, சீரகம், மல்லி, ஒரு பட்டை, 2 கிராம்பு வறுத்து அரைச்ச இந்த பவுடரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு தேவையான அளவு, சூப்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கோங்க. நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் உப்பு போட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். இப்போது 5 விசில் வந்துடுச்சு. நான் இப்போ சூப்பு ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு கிணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கொத்தமல்லி தழையில் தூவி
நம்ம இப்போ சூப்பு குடிக்கலாம். மழை காலத்துக்கு ஏற்ற சுவையான சூப்பு இது. குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப நல்லது, சளியெல்லாம் பிடிக்காது. நாங்கள் அடிக்கடி இந்த சூப் செஞ்சு எங்கள் பசங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சூப்பு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.